ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் அம்மனுக்கு புடவை சாத்துறது எதனால் அந்த மாதிரி சாத்துவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன இந்த கேள்விக்கு உண்டான பதிலை ஓரளவு விரிவாக பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே அம்மன் சன்னதியில் இருக்கக்கூடிய விக்கிரகத்திற்கு ஏதாவது பட்டு புடவையோ அல்லது உங்களால் இயன்ற ஒரு நூல் புடவையோ ஒரு புடவை வாங்கி சாத்தும் பொழுது உங்களுடைய வீட்டில் வறுமை அப்படிங்கிற சூழ்நிலையில் பெருமையான ஒரு புடவை அதாவது உடுத்த உடை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் வந்து சோகமோ வறுமையோ அல்லது வேறு வகையான சூழ்நிலையோ உங்களை பீடிக்காமல் உங்களுடைய ஆயுள் முழுவதும் காப்பாற்றக்கூடிய அருகதையோடு மரியாதையோடு வளம் பெறக்கூடிய அளவுக்கு ஆடை ஆபரணம் சேரக்கூடிய அரும் பெரும் பாக்கியத்தை இந்த அம்மனுக்கு புடவை சாத்துதல் அப்படிங்கிற இந்த புடவை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கிது பொதுவாகவே நம்ம தானம் அப்படிங்கிறதுல வஸ்திர தானம் எவ்வளவு பேருக்கு பண்ணுறோம் இருந்தாலும் விக்கிரகத்துக்கு ஒரு தானம் பண்ணிட்டு அந்த விக்கிரகத்துக்கு வஸ்திர தானம் பண்ணினதுக்கப்புறம் வஸ்திரம் வாங்கி சாத்தினதுக்கப்புறம் வெளியில் உள்ள ஏழை பாலைகளுக்கு உங்களுக்கு தெரிந்த நபர் அப்படிங்கிறத விட முகம் தெரியாத அதாவது உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ நட்போ இல்லாமல் அதாவது தெரியாத நபர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சீங்க அப்படின்னா அந்த உதவி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் உயரம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்க முடியும் பொதுவாகவே ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத சேதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க அம்மனுக்கு சிவப்பு புடவை வாங்கி சாத்தினீங்க அப்படின்னா நெருப்பு மூலமாக வரக்கூடிய சேதங்கள் பொறுப்பாக தவிர்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நீங்கள் சிறப்பாக கவனிக்க முடியும் நெஞ்சுக்கு